ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு 18 வயசு பையன் விவேகானந்தர் மாதிரி சில மகான்களோட சரித்திரங்களை நிறைய படிச்சிருப்பான் போல இருக்கு. கடவுளை பார்க்க முடியுமான்னு சுளீர்னு ஒரு கேள்வியே பெரியவாளை பார்த்து கேட்டான். முடியும்னு சொன்னால் எங்க எனக்கு காட்டுங்கோன்னு மடக்கிடலாம்னு திட்டம் போட்டுட்டு வந்திருப்பான் மாதிரி இருந்தது. வயசு கோளாறு, கொஞ்சம் படிச்சுட்டு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சுட்டு தான் நினப்பு. பெரியவா சிரசை தூக்கி அவனை பார்த்தார். கடவுள் இருக்கார்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்கா, சாஸ்திரம் சொல்கிறது. கடவுளை பார்க்க நானும் ஆர்வமாக தான் இருக்கேன், இன்னும் தேடிண்டு தான் இருக்கேன் அப்படின்னார். பையனோட வேகம் தணிஞ்சுடுத்து. பெரியவா இப்படி சொன்னதுக்கப்புறம் வாதம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? அந்த பையன் ஒன்றும் பேசாமல் நின்றுருந்தான். அப்போது பெரியவா அந்த பையனை பக்கத்தில் வந்து உட்கார சொன்னார். உன்ன மாதிரி புத்திசாலி பசங்கள் அந்த காலத்துலேயும் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட ஒரு கதையை சொல்கிறேன், கேட்குறியா? பையன் அக்கறையே இல்லாமல் தலையசைச்சான். அணுக்கு தொண்டர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஆத்திரம். பெரியவா சொல்ல ஆரம்பித்தார். ஒரு முனிவர்கிட்ட மேதாவியான சிஷ்யன் இருந்தான். ஒரு நாள் கடவுள் இருக்காரான்னு கேட்டான். இருக்கார், அப்படின்னா என் கண்ணுக்கு தென்படலையே அப்படின்னான் முனிவர். கடவுள் இருக்கிறத அநேக அடையாளங்களால் ஒப்புக்கொள்ளலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியாதுன்னார். பார்க்க முடியாத பொருளை எப்படி நம்புறது? ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். நீ சிந்திக்க தெரிஞ்ச புத்திசாலி, நிறைய கேள்வி கேட்குற. நான் என் குருநாதர் சொன்னதையும் வேத புராணங்கள் சொன்னதையும் அப்படியே நம்பி ஏற்றுண்டுட்டேன். கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை எப்படி ஒப்புக்கிறதுன்னு இப்போ தான் எனக்கும் சந்தேகம் வருது அப்படின்னார் முனிவர். முனிவர் இருந்த இடம் மரங்கள் அடர்ந்த சோலை. அப்போ பயங்கரமாக ஒரு காற்று வீசித்து. அந்த காற்றுல மரத்தோட கிளைகள் வேகமாக அசைஞ்சுது. முனிவர் சிஷ்யனை பார்த்து, அந்த மரக்கிளைகள்லாம் ஏன் இப்படி அசுரத்தனமாக அசையிறதுன்னு கேட்டார். சுவாமி, இப்போ பெரிய காற்று வீசித்தே, அதனால தான். காத்தா வீசித்தா? அப்படின்னா நீ பாத்தியா? அடடா, எனக்கு காட்டியிருக்கப்படாதோ. நானும் ரொம்ப நாளாக காற்றை பார்க்கணுன்னு எத்தனை பண்ணிட்டுருக்கேன். நீயோ காற்று வீசித்துங்கிற, நானும் அந்த சுகத்தை அனுபவித்தேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது காத்தோட வேலைன்னு என்னால் ஒத்துக்க முடியல. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருளை இருக்குன்னு எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னார் முனிவர். உடனே சிஷ்யன் எழுந்து முனிவர் காலில் விழுந்து புரிஞ்சுடுத்துன்னு சொல்லி கண்ணால் ஜலம் விட்டானான். அதிநவீன நாகரிக பையனும் மகா பெரியவா திருவடிகளில் 4 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு கண்களில் நீர் வழிய நின்னான். உங்கள் ஆட்டில் ரேடியோ இருக்கோ? எலக்ட்ரிக் லைட் இருக்கோ? எலக்ட்ரிக் ஃபேன் இருக்கோ அப்படின்னு பெரியவா கேட்டார். இருக்கு பெரியவா. இதெல்லாம் எப்படி வேலை செய்கிறது? எலக்ட்ரிசிட்டியால். அந்த சிட்டியை நீ பார்த்துருக்கியா? பையன் திக்குமுக்காடி போனான். பெரியவா பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். பக்கத்தில் இருந்த எல்லாரும், இந்த குழந்தைக்கு என்ன அதிர்ஷ்டம், பெரியவா எத்தனை நேரம் அவனோட பேசியிருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. கடவுள் இருக்கார், இருக்கவே இருக்கார், அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.